தொடர்வது விரைவு செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டின் புதிய தலைமை தகவல் ஆணையராக யஷ்வர்தன் குமார் சின்ஹாவிற்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். வெளியுறவுத்துறையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகள் வகித்த அதிகாரியான யஷ்வர்தன் குமார் சின்ஹா இங்கிலாந்து, வெனிசுலா மற்றும் இலங்கையின் தூதராக பணியாற்றியுள்ளார். தமிழகத்தில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் அரசு பள்ளிகளில் 7500 ஸ்மார்ட் வகுப்புகள், 80,000 ஸ்மார்ட் போர்டுகள், 825 அதிநவீன ஆய்வகங்கள் புதிதாக அமைக்கப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை மண்டலத்திற்குட்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு தொடர் அங்கீகார ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமை வகித்தார். தொடர்ந்து பேசிய கே ஏ செங்கோட்டையன், மருத்துவ சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியுள்ளதால் இந்த ஆண்டு 518,000 மாணவ மாணவிகள் தனியார் பள்ளியிலிருந்து விலகி அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளதாக கூறினார். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அரசின் கடமை என்ற அடிப்படையில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை தமிழக அரசு வழங்கி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தர்மபுரி மாவட்டம் காரியமங்கலம் வட்டத்திற்குட்பட்ட 183 பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்காக முதியோர் உதவித்தொகை, திருமண உதவித்திட்டம், மானிய விலையில் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். அரியலூரில் புதிதாக அமைக்கப்பட்ட கால்நடை மருத்துவமனையை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் ரத்னா ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். அம்மாவட்டத்தில் 6,000 மேற்பட்ட கால்நடைகள் வளர்க்கப்பட்டு வருவதை அறிந்துள்ள மாவட்ட நிர்வாகம் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் பயன்பெறும் வகையில் இந்த மருத்துவமனையை அமைத்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவை காலை 5:30 மணி முதல் இரவு 11 மணி வரை இயக்கப்படும் என மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை கூட்டம் அதிகம் உள்ள நேரங்களில் 7 நிமிட இடைவெளியிலும், மற்ற நேரங்களில் 10 நிமிடத்திற்கு ஒரு முறையும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் மெட்ரோ ரயில் சேவை காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை இயங்கும் என கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 33 ராணுவ பள்ளிகளில் 9 மற்றும் 11 வகுப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக பூர்த்தி செய்து அனுப்பலாம் என தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இதுகுறித்த விரிவான அறிவிக்கை தேசிய தேர்வு முகமையின் இணையதளமான www.nta.ac.in இல் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டிற்கான பயிற்சியாளர் நேரடி சேர்க்கை வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், விருப்பமுள்ளவர்கள் வட சென்னை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு நேரடியாக சென்று காலி இடங்களுக்கு ஏற்றவாறு பயிற்சியில் சேர்ந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு சொந்தமான 5 இடங்களில் வருமான வரித்துறை இன்று சோதனை நடத்தியுள்ளது. சுமார் 1,000 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் தொடர்பாக சென்னை மற்றும் மதுரையில் 5 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை நடத்தப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புகையிலை பழக்கம் உயிரை கொல்லும் என்பதை அனைவரும் நினைவில் கொண்டு புகையிலை பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்ற வகையில் இந்த பிரச்சாரங்கள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.